ஒரு பக்கம் என்னடானா ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் என்னன்னா நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, பழைய சசிகலாவா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, ரீஎன்ட்ரின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்க ரெண்டு பேருடைய விவகாரம் என்ன, என்னதான் நடக்குது கட்சிக்குள்ளே, கட்சி இல்லை கட்சிக்கு வெளியே உங்க ரெண்டு பேர் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் போல ஒரு சப்ப மேட்டராக போயிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது வி கே சசிகலா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க. என்னடா அப்படின்னா, இந்த 2024 நாடாளுமன்ற தோல்வியை எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இனிமேட்டும் வந்து அதிமுக தோல்வியை சந்திக்க விடமாட்டோம், அதிமுக வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு சிலருடைய விருப்பு வெறுப்பு தான், தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பு வெறுப்பு தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம், அதிமுக இனிமேட்டு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பக்கம் கூப்பாடு போட்டிகிட்டு இருக்கு. இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க, குறிப்பிட்ட ஒரு விஷயம், நோட்டபுள் திங் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேள்விக்கு பதில் சொன்ன விதம் அப்படின்றது, ஐயோ ஐயாடா எப்பட்றா அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப தகச்சு போயிட்டேன். அந்த மாதிரி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரிப்போர்ட்டர் ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, இந்தம்மா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கு, இந்தம்மா அது பாட்டுக்கு ஏதோ வந்து உளறிட்டு இருக்கு, கேள்வி என்னென்னு கூட உள்வாங்காமல் அது பாட்டுக்கு அது ஏதோ பதில் சொல்கிறேன்ற பேரில் உளறிட்டு இருக்கு. ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு 4 பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா இவங்களுடைய தலைமையை வந்து அதிமுக ஏற்கணும், இவங்ககிட்ட தான் வந்து அதிமுக வந்து தலைமை பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள்லாம் எந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க, அதிமுக வந்து இப்போது ஒரு சாதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்குரிய கட்சியாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்க தான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு தெரில, அதாவது செல்லூர் ராஜு யார், அதன் பிறகு ஆர்பி உதயகுமார் யார், கீழே அப்படியே போனால் நம்ம விஜயபாஸ்கர் யார், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி ஆகட்டும், அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்களாகட்டும், இவங்களாம் வந்து அம்மா இருக்கும்போது அரசியல்லையே இல்லையா, இப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உள்ளே வந்தாங்களா அப்படின்றதும் தெரியல. எதன் அடிப்படையில் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு சாதியின் அடிப்படையில் வந்து கட்சி எங்கிறது குறிப்பிட்ட சாதியினர் வந்து அதிகார மையமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில. என்னை கேட்டால் வந்து உண்மையை சொல்ல போனால் அதிமுக தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து பெருசாக இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 3 பேர் தான், டிடிவி, மன்னார்குடி மாப்பிள்ளை, அதன் பிறகு வி கே சசிகலா, அதை தாண்டி வந்து ஓபிஎஸ் பலாப்பழம். இந்த 3 பேரும் அவங்க அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களிடம் இபிஎஸ் வந்து இந்த சாதிக்கு வந்து இவ்வளோ இதை இடஒதுக்கீடு கொடுக்குறாரு, அவங்க சாதிக்கு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அவ்வளோ பெரிய வேலையை, அதாவது அதிமுகவினுடைய தோல்வியை பொறுக்க முடியல அப்படின்னா அதிமுகவை வந்து சிதைக்கிறதுக்கான வேலையை ஏன் இவ்வளோ தூரம் இறங்கி அவங்க செய்யணும், தென் மாவட்டங்களில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெருத்தடினே சொல்லலாம், இவ்வளோ பெரிய அடி உழுவதற்கு காரணம் முழு காரணம் யாருன்னா, முழு காரணம் யாருன்னா டிடிவி, ஓபிஎஸ், அதன் பிறகு வி கே சசிகலா மட்டும்தான். ஏன் கட்சியை வந்து உடைக்கணுன்றதில் அவ்வளோ நோக்கத்தோட அவ்வளோ பெரிய ஒரு முனைப்பில் இருக்காங்க இவங்க சொல்றாங்க, சசிகலா சொல்றாங்க இபிஎஸ் வந்து ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இபிஎஸ் வந்து நான் இந்த சாதியை சார்ந்தவன், நான் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவியில் 1 மணி நேரம் இருந்துட முடியுமா? ஏங்க இது மாதிரி சாதி அரசியல் பண்ணணும்னு அவர் நினைச்சிருந்தா யாரும் வந்து அவர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக ஏற்றிருக்க மாட்டாங்க, அவர் இந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அவர் அடிக்கடி அதிமுகவில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி அதிமுக. ஏங்க சாதி சாதின்னு சொல்லி சாதியை போட்டு மக்களை பிரிக்கிறீங்க, ஏன் நாட்டு மக்களை குட்டிச்சோறாக்குறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் இபிஎஸ் அவர்கள். எல்லா சாதிக்குமான தலைவர், எல்லா சமூகத்திற்குமான ஒரு தலைவராக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் தான் இபிஎஸ். ஆனால் அவர் வந்து இது மாதிரி வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் போக்கை கொண்டு போகிறாரு அப்படின்னு இந்த சசிகலா அம்மையார் வந்து ஒரு வச்ச குற்றச்சாட்டு அப்படின்றது எந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஆனால் பன்னெண்டு எல்லாம் இவங்க தான் இந்த ஜாதி அரசியலில் பன்னெண்டு முழுக்க முழுக்க யாரா அப்படின்னா இவங்க மூணு பேரும் தான் பண்ணாங்க. அதிமுகவிலிருந்து அவங்க சமுதாயத்தை ஓட்ட பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே முழுக்க முழுக்க ஜாதி அரசியல கையெழுத்து எடுத்தது யாரா அப்படின்னா சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். ஆனால் இப்போ மூணு பேருமே வந்து எடப்பாடியார் அவர்களுடைய காலில் விழுந்து பிச்செடுக்கிறாங்க. கெஞ்சாத குறையா வந்து எப்படியாவது வந்து கட்சியில் இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கதறாங்க. எதையோ நம்பி எதையோ விட்ட கணக்காக வந்து ஓபிஎஸ் இப்போ ரொம்ப நான் ஓகேங்க என்னை சேர்த்துக்கிட்டா போதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கார். அதற்கேற்ற வேலையிலையும் அதற்கான வேலையிலையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேம்லதா விஜயகுமார் அவருடைய தம்பி சுதீஷ்குமார், சுதீஷ் அவர் மூலமாக வந்து ஓபிஎஸ்ட்டு ஏதோ தூது அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஓபிஎஸ் வந்து கட்சியில் உள்ள வராரு என்னை சேர்த்துக்கோங்க இணைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி இபிஎஸ்ட்ட பேசுகிறதாகவும் ஒரு தகவல் வருது. ஆனால் ஓபிஎஸ்லாம் வந்து காலாகாலத்துக்கும் இனி அதிமுகவில் இணைய முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா இபிஎஸ் எடுத்தது தான். அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இல்லை அப்படின்றது கடந்த கால அரசியல் வரலாற்றிலிருந்து பார்க்கும்போதே தெரியுது. அதே போல தான் வி கே சசிகலா அவர்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் கத்தினாலும் இந்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் அவங்க தான் வந்து தலைமை ஏற்பாங்க அப்படின்னு நினைக்கிறதோ முட்டாள்தனம். ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க இவ்வளோ பெரிய இயக்கத்தை வந்து கட்டி காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, ஏற்றுக்கவே முடியலனால சிரிப்பு அடக்கவே முடியல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வி கே சசிகலா கிட்ட ஆலோசனை கேட்டாராமா, இதெல்லாம் வந்து காமெடியினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இதெல்லாம் யார் கேட்பா, நீ என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. ஸோ அந்த அம்மாவை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஓபிஎஸும் வந்து ஓபிஎஸ் பாஜகம் கதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி நாசமாக போய் உட்காந்துட்டு இருக்காப்புல சொந்த கட்சிக்கே வந்து துரோகம் பண்ணி விட்டு டிடியை வந்து இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்க மூணு பேருக்கும் அதிமுகவில் இடம் இருக்கா அப்படின்னா ஏப்பா அதெல்லாம் என்னத்துக்குப்பா சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா, இபிஎஸ் வந்து இவங்களை அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏப்பா அதெல்லாம் நோ சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே இதோட முடிச்சுக்கிறப்போ விட்ருக்கேன் நம்புறது நான் சதீஷ்பா.